ராஜவுடைய தரித்து சிங்கோலை தரித்து முடித்த மண்ணாக மறக்குறி நேரத்திலே சுவாமி எங்கு நான்கு மன்னவரும் பத்தனி பஞ்சரகப்பட்டவரை ஒரு பொக்கி சதியவாரக இந்த பஞ்சமுத காத்தோருமா சுவாமி இந்த பாஞ்சரகப்பட்டவரை உள்ளங்கை அமர வைத்து அட காட்டக்கூடிய நாதா இந்த காணகத்தை 9 அலக்காலத்திலே சுவாமி நவபாலம் மனம் உண்டு உடைவாகினாலே சுவாமி நம்ம காரிகளை கடிக்கலானமே என்பாயே போடுங்க அந்த படத்தில் வேகப்பட்டவன் சுவாமி இருந்த கனவா எழுந்தி அழைத்து நிர்பதை கொடுக்கிற போது நான்கு மனதை தடுத்து விட்டார்களே சுவாமி என பத்தின வார்த்தையை கேளாமல் அத்தினாபுரத்துக்கு வந்த உடனே சுவாமி மணி மண்டபத்தை பார்க்க வாருங்கள் என்று அழைத்திருக்கிற போது இந்த மண்டபத்தில் அழகை பார்த்து வரும்போது சாப்பிடத்தில் நேரமாகும். நாம ராஜவத்தில் பிறந்தவர்கள் சும்மா இருக்கக்கூடாது என்று வாசல் என்று சூது விளையாடக்கூடிய நேரத்திலே சுவாமி இந்த முத்தாரத்தை வைத்து தோற்றீர்கள், நாடு நகரத்தை வைத்து தோற்றீர்கள், உப்புச்சட்டு வரவோட தோற்றது மட்டுமல்லாமல் தன்னையும் தோற்று தம்பிமான் நாடுகளை தோற்றது மட்டுமல்லாமல் அக்னியை பிறந்து அதுதான் பத்தினி என்று பாராமல் இந்த பாஞ்சலியை தோற்றது மட்டுமல்லாமல் தம்பி திச்சோதனா ஐவருக்கு அடிமாகி விட்டார்கள் பஞ்ச பாண்டவர்கள். அந்த பத்தனி பாஞ்சலகப்பட்டவள் அரண்மனை காந்தரமணி இருக்கிறார். அவர் சிங்கம் சொல்லக்கூடிய அவள் அருமர கூந்தலை பிடித்து தர தரை இடித்து வந்து அரதாபடி மீது ஏற்றி நான் கட்டிருக்கிற ஆடையை தொட்டு தூக்கு நேரத்திலே ஒரே ஆடை இருக்கிறது. அண்ணா கண்ணா கோவிந்தா கார்மிக வந்தா என்று அண்ணாவை வேண்டுக்கும் நேரத்திலே கோடான கோட ஆடையை கொடுத்து மனதை காப்பாற்றினாரு. தம்பி திச்சோதனா அந்த துரோவது ஏகப்பட்டவளி படத்துடன் மீது அமரை செய்ய நானே அடியே படும் பாவி திரியோதனா எந்த வளத்தோட அமர சொன்னாயும் எங்கிலேயே கரத்தினாலே கதையால் வளையத்துடை முறிந்து மலை போல சாய்ந்திருக்க வேண்டும். உன் மார்பை பிளந்து உன் உதிரத்தை வாரி இந்த கூந்தலுக்கு எண்ணெயாகவும் பரியலுமை எடுத்து கூந்தலுக்கு சீப்பாகவும் உன் மலைக்குள்ள எடுத்து நம் மாலையாக சூடுதல்ல என்று அன்று சபரத வைத்தனே சுவாமி அந்த பாவியம் அடிவாதி அப்போ இந்த கூந்தல் முடிவாதி அப்போ அந்த பாவி மடிவது எப்போ தென்குந்தல் முனியப்ப சாமி என்ன காட்டி கொடுத்து விட்டு நீங்க கங்கடி நின்றீர்களா What do you पत्नी पांच काटी राजराज सभी स्वामी कई कटी मोड़ साजिए ஆனால் பொங்கினவன் நாட்டிலே இருக்கிறான். பொறுக்க முடியாது பொங்கி எழுவோம். இப்ப என்ன உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு கோபம்? டாய் எங்க அண்ணா பொருளாரு அம்மாடா கோபத்தை அழுது பார்த்தா மனது கஷ்டம். ஆமா அஸ்தாபுரி போறேன். எங்க அண்ணா பொருளாரு பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொங்கினவர் காடி ஆழ்வார் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. பொறுத்து இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? அப்ப நாங்க காட்டுல இருக்கிறாங்க. பொங்கினவங்க அவங்க நாட்டுல இருக்கிறாங்க. நாட்டுல இருக்கிறாங்க. அதனால ஏன் பொறுக்க வேண்டும்? எதனால் பொறுக்க வேண்டும்? கொண்டாடும் இப்ப மட்டும் அவனுக்கு இவ்வளவு கோபம் வருது. அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் அம்மா ஆடுறத பார்த்து உனக்கு இன்னைக்கு இவ்வளவு கோபம் வருது. அன்னைக்கு அண்ணன் மனைவி அண்ணன் என்று பார்க்காமல் துரையன தம்மை துச்சாதனனை விடுத்து தரதரவனை அழுதுமாறு கூந்தலை பிடித்து இழுத்து வந்து சிகைப்பிடி திருத்தாரியில பாது இழுத்து வந்து 60ஆம் படி கட்டில ஏற்றி அவங்களுடைய ஆடையெல்லாம் உருவி அசிங்கம் பண்ணி பார்சாப்பில் நிறுத்தினாங்களே அன்னைக்கு ஊமி நிந்தியா அண்ணன் எங்க அம்மா கூட வளர்த்தா என்னைக்குமே இந்த மாதிரி தாளாட்டு பண்ணி போட்டான். சூப்பரா கேக்குறா காத்து, சும்மா இயற்கை காத்து, சூப்பரா ஏசி காத்து மாதிரி வருது. சுரன் வயிற்றில் ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கன் 4 பேரும் கைகேசி சொல்ல கேட்டு வனம் செல்லவில்லையா? மாநிலத்தில் விதிய வெல்ல மனிதர் யாரும் இல்லையே. மாநிலத்தில் விதிய வெல்ல மனிதர் யாரும் இல்லையே. அடி என்ன அரசன் என்ன யாரும் எதிர் இல்லையே. நம்மளை உள்ளங்கையில் எல்லிக்கடைவோல் காத்து வரக்கூடிய எம்பெருமான் தசுரன் வயிற்றில் ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் பிறந்து கைகேசி சொல்லை கேட்டு 14 நம்மளோட ஒரு வருஷம் 14 கடவுளே அப்படி பாய்க்கிறாங்க. 14 வனவாசி 14 நாளாக சஞ்சரித்து வாழ்ந்து வந்தாங்க. அவரை விட நம்மள ஒரு ஆண்டு கம்மி. ஹரிச்சந்திர மனையாக இளங்கும் சந்திரமதி தன்னுடைய அரசெல்லாம் இழந்து ஒரு இடத்தில் போய் செய்யவில்லையா? ஆமா சாதி வேலை செய்யவில்லை. ஒரு மேடுந்த ஒரு பள்ளங்கணும், ஒரு பள்ளந்த மேடுக்கும். ஆமா அது போல நம்ம தலையில் ஐயனை எழுதியிருக்கிறான். பாண்டவர்கள் 13 வனவாசம் செல்ல வேண்டும் அப்படி எழுதிக்கிறான். எத்தனை சொன்னாலும் அவனை அடிக்காமல் விட மாட்டேன். ஆமா நீ ரொம்ப முத்து முக்கி பேசுற காதல பீ வராது. பெரியப்பா பிள்ளை அந்தகன் என்று சொல்லக்கூடிய அதாவது திருநாட்டினுடைய மைந்தன் துரை துரியோதனன். நீங்க நாம சித்தம் போட்டு போடலாம். ஆமா அண்ணா பெரியா போச்சு அவர் செஞ்சுட்டா ஆச்சரியத்தில் அறிவிழந்து விட்டேன் அண்ணா. நான் செஞ்சு தப்புனா ஏழு கோழியை பிரிச்சுன்னு வச்சு தப்புனா ஏன்னா அண்ணா நேற்றோடு 9 தினம் முடிந்தது. 10வது பாலைவனம் பார்க்க வேண்டும். நீங்க அழைத்த சமாச்சாரம் என்ன சாமி? கொஞ்சம் பண்ணவர் ஐவர் ஒரே மணல் மேடாக இருக்கிறது. இது 9வது காலத்திலே குடிப்பதற்கு துணை நீர் இருந்தது, படுப்பதற்கு வட்டப்பாறை இருந்தது, உண்ணுவதற்கு கயக்கடைகள் இருந்தது. 9வது காலத்தை கழித்தோம். இந்த 10வது வந்தவுடனே எங்க பார்த்தா சுண்ணாம்புக்கல் மேடாக மணலாக இருக்கிறது. இந்த ஓராண்டு காலம் எப்படி சாமி இந்த பாலைவனத்தில் சஞ்சரிப்பது ஒன்றும் புரியவில்லை அண்ணா. அதோ பார், எலியாகப்பட்டது 5 எலிகள் முன்னே செல்கிறது. இவர் ராஜாக்கள் இந்த பாலைவனத்தில் கால் வைத்தவுடனே நம்ம 6 அறிவு படைத்தவங்க. ஆமா, அது 5 அறிவு படைத்தது. 5 எலி கூட்டங்கள் சென்று ஒன்றிடமாக, ஒன்றின் பின் ஒன்றாக ஐவர் ராஜாக்கள் மனதில் கால் வைத்தார்கள். கடைசியா ஒரு குட்டி எலி போகுது. அது என்ன காரணம், என்ன அறிகுறி? பாஞ்சாலியாவா? ஐந்து 5 எலி போறது, நீங்க 5 பேர் ஐவர் ராஜாக்கள் கடைசியாக வருகிறது. ஒரு எலி வருகிறது. ஓ, அது போல அறிகுறி காமிக்குது. ஆமா, வாராயோ வாராயோ ராமா ஆண்டவரோ ஆண்டவர் அருள் தட்டவர் எவரோ Bye.